எத்தனை பேருக்கு நாக்கு இருக்கு? அதுதான் பிரச்சனை. நாவை காத்துக்கொள். எத்தனை பேருக்கு நாக்கு இருக்கு இன்னைக்கு? அதுதான் பிரச்சனை. பக்கத்துல பாசம், அதுதாங்க பிரச்சனை. என்ன இருக்கு? நாக்கு இருக்கு. நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போயிருந்தேன். அங்க ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியா. ஆமா, ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் எல்லாம். பிள்ளைகள்லாம் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க, பெற்றோர்களும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. சத்தம் மட்டும் வெளியவே வரல. என்னன்னா, அவர்கள் எல்லாரும் பேச முடியாதவர்கள். டெஃப் அண்ட் டம், காது கேட்காது, வாய் அவங்களுக்கு பேச. ஆனா அவங்க பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இப்படி ஒரே நேரத்தில் அவ்வளவு பேரும் பேசுறாங்க. நான் கவனிச்சு பார்த்தேன். ஆஹா, இப்படியே இருந்தா அவ்வளவு பேரும் எவ்வளவு கூத்தடிச்சாலும் வெளியே சத்தம் என்ன செய்யாது? கேட்காதே. எவ்வளவு பேர் அமைதி, எவ்வளவு பேர் அமைதி. அந்த அஞ்சு ஃபேமிலியும், கணவன் மனைவி எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். அப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா பேசி கலகலப்பாக அவங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பத்து பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அரட்டை அடித்தாங்க பாருங்க, ஒரு சத்தம் கூட காதில் கேட்கல. இப்போ சொல்லுங்க, எது பிரச்சனை? இந்த நாவு என்ன செய்யும்? கவனிங்க, நெருப்புனா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? கத்தி வெட்டும் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா? எப்படி பயன்படுத்துகிறோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துகிறோம். அது நிமித்தம் நாம் நன்மை அடைகிறோம். இதே மாதிரி தான் நாவுனா அது தீமை நிறைந்தது, அது நம்மை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அதை நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கவனமாக பயன்படுத்துவோம்.